நம் பள்ளியின் ஆண்டு விழாவை தொடங்குகிறோம். ஆண்டு விழாவின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். குத்துவிளக்கு என் நிகழ்வினும் தொடங்கும் முன் குத்துவிளக்கு ஏற்றுதல் நம் தமிழர் மரபாகும். விளக்கில் ஏற்றப்படும் தீபம் இருளை நீக்கி ஒளியை மட்டும் காட்டுவதில்லை, நம் மனதில் உள்ள அறியாம இருளையும் நீக்கி பிரகாசமான அறிவை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது. பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆளுடன் திறமை பெற்ற இந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம்.
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலையிலேயே தன் பிள்ளைகளின் அரும் பெரும் செயல்பாடுகளை காண ஆவலுடன் காத்திருக்கும் என் அன்பு பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என தம் வாழ்நாள் முழுவதும் ஆசிரியராக இருந்து தற்போது நம்முடன் பயணிக்கும் நம் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் கிராமத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து வரும் நம் கவுன்சிலர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் ஊராட்சி ஒன்று நம் துக்கியாம்பாளையம் ஊராட்சியின் நலத்திட்டங்கள் அனைவரையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பிக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் குமரேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் அருகாமை பள்ளியும் நமது அன்பு தோழியுமான திருமதி தலைமை ஆசிரியை திருமதி சபிரா பானு அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 200 மாணவர்கள் பயில்கின்றனர். 1 முதல் 5 வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டம் மூலம் சிறப்பான கற்பித்தல் செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. மாணவர்கள் ஆர்வமுடன் கற்றலில் ஈடுபடுகின்றனர். 5 வகுப்பு மாணவர்களுக்கு அபாகஸ் மூலம் கணித திறன் மேம்படும் வகையில் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாவட்ட அளவில் நடைபெற்ற வீடத்தான் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் 15 மாணவர்கள் கலந்து கொண்டு உலக சாதனையாளர் விருது பெற்றுள்ளனர். வட்டார அளவிலும் பள்ளி அளவிலும் நடைபெற்ற ஈகர் இங்கிலீஷ் எஜுகேஷன் போட்டியில் நம் மாணவர்கள் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்கள் பெற்றனர். மேலும் 3, 4, 5 வகுப்பு பயிலும் மாணவிகள் அனைவரும் ஆண்டுதோறும் கல்வி ஊக்கத்தொகை ரூபாய் 500 பெற்று வழங்கப்படுகின்றது. சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, குழந்தைகள் தின விழா, ஆசிரியர் தினம், காமராஜர் பிறந்த நாள் விழா, பொங்கல் விழா போன்ற விழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களின் கலைத்திறன் மேம்படும் வகையில் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலை உணவு திட்டம் மற்றும் சத்துணவில் சுவையான உணவு வகைகள் பரிமாறப்படுகின்றன. மேலும் இல்லம் தேடு கல்வி, புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம் போன்ற மாலை நேர செயல்பாடுகள் தன்னார்வலர்கள் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது. தொலைவிலிருந்து பள்ளிக்கு வரும் நம் பள்ளிக்கு வரும் 46 மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மூலம் இலவச போக்குவரத்து வாகன வசதி பெற்று பயனடைந்து வருகின்றனர். 2021-22 கல்வியாண்டில் மாவட்ட அளவில் சிறந்த தொடக்க பள்ளி விருது நம் பள்ளி பெற்றுள்ளது. மேலும் 2022-23 எண்ணும் எழுத்தும் சிறந்த பள்ளி என்ற விருதினையும் நம் பள்ளி பெற்றுள்ளது. இந்த ஆண்டு தூய்மை மற்றும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிக்காக நம் பள்ளி மாவட்ட அளவில் விருது பெற்றுள்ளது என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் நம் பள்ளி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் ப. ரவிசங்கர் நல்லாசிரியர் விருது சென்ற ஆண்டு பெற்றுள்ளார். கற்பித்தல் புதுமை தேசிய விருது மற்றும் கொடுநோகம் விருது ஆகிய விருதுகளை வா மீனா ரவிசங்கர் ஆகியோர் பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளி ஆசிரியர்கள் திருமதி உமாதேவி, விஜயலட்சுமி, ரேணுகா தேவி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு நம் பள்ளிக்கு எண்ணம் அளிக்கும் சிறந்த பள்ளி என்ற விருதினை பெற்றுக் கொடுத்துள்ளனர்.